சென்னையில் இருக்க சர்ச் பார்க் ஸ்கூலில் தான் ஸ்கூலிங் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டென்த் கிரேட் போர்டு எக்ஸாம்ஸில் தமிழ்நாடுலேயே ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்காங்க. அண்ட் அதுக்காக அவங்களுக்கு கோல்டு ஸ்டேட் அவார்டும் கிடச்சிருக்கு. என்னதான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபிலிம் கேரியர் அமைஞ்சு ஒரு பெரிய செலிபிரிட்டி ஒரு பெரிய ஸ்டாராக இருந்தாலும் அவங்களுக்கு எப்போவுமே வந்து ஒரு லாயர் ஆகணும் அப்படின்றது தான் ஆசையாக இருந்துச்சான். பட் அவங்க வீட்டில் இந்த ஃபினான்ஷியல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்னால தான் ரொம்ப ஃபோர்ஸ்டாக அவங்க வந்து ஆக்டிங் கேரியரை சூஸ் பண்ணாங்களாம். அதுவும் சென்னையில் இருக்க ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் அட்மிஷன் கிடச்சும் அவங்க போக முடியாமல் மூவி இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட 13 வயசுலேயே ஃபஸ்ட்டு படம் நடிச்சிட்டாங்க கன்னடா இண்டஸ்ட்ரியில். ட்ரீ ஷைல மகாத்மே அப்படின்ற கன்னட படத்தில், அதுவும் சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்கள் நடித்த படத்தில் ஒரு சைல்டு ஆர்டிஸ்டாக தான் அறிமுகமாயிருக்காங்க. பரதநாட்டியம், மோகினி ஆட்டம், மணிப்பூரி, கதக் இப்படி எக்கச்சக்கமான டான்ஸ் ஃபார்ம்ஸ்லாம் அவங்க வந்து செம்மையாக ட்ரெயின் ஆயிருக்காங்க. இன்னும் சொல்லணும் அப்படின்னா 3 வயசுலேயே அவங்க வந்து பரதநாட்டியம் கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பேசலாமும் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக ஒரு தடவை சிவாஜி கணேசன் வந்து இவங்க பெர்ஃபார்ம் பண்ண ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இவங்களோட அம்மாட்ட போயிட்டு இவங்க வந்து ஃபியூச்சரில் டெஃபினட்டாக ஒரு பெரிய ஃபிலிம் ஸ்டாராக வருவாங்க அப்படின்னு அப்போவே சொன்னதாக சொல்லிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும் போதே நிறைய ட்ராமாலாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் முக்கியமாக அப்போ இருந்த இந்தியன் பிரசிடென்ட் வி கிரி அவர்களுடைய மகன் சங்கர் கிரி அவங்களோட டீ ஹவுசஸ் ஆஃப் த ஆகஸ்ட் மூன் அப்படின்ற இங்கிலீஷ் பிளேயில் இவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு சங்கர் கிரி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தி எபிசில் அப்படின்ற இங்கிலீஷ் படத்தில் இவங்களை நடிக்க வச்சிருக்காரு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா அப்படின்னு 5 லாங்குவேஜ்லையுமே அவங்களோட டெபியூ மூவி பிளாக் பஸ்டர். கன்னடாவில் சின்னட கொம்பே, மனசுலு மமதுலு தெலுங்குல, வெண்ணிற ஆடை தமிழில், ஜீசஸ் மலையாளத்தில், இசாத் ஹிந்தியில், இப்படி 5 படமுமே அவங்களோட டெபியூ மூவிஸ். 5 லாங்குவேஜ்லையுமே பிளாக் பஸ்டர்ஸ். 15 வயசுலேயே ஒரு கன்னட படத்தில் லீட் ஆக்ட்ரஸாக நடிச்சிட்டாங்க. சின்னட கொம்பே அப்படின்ற அந்த ஃபஸ்ட்டு படம் இவங்களோட ஃபஸ்ட்டு படம் அஸ் அ லீட் ஆக்ட்ரஸ், அதுவே வந்து ஒரு செமையான பிளாக் பஸ்டராக அமைஞ்சிருக்கு. இதெல்லாம் தாண்டி ஒரு ரெக்கார்டாக வச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னா தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் நம்பர் ஆஃப் சில்வர் ஜூப்ளி கொடுத்த ஹீரோயின் அப்படின்னா இவங்க தான். ஒரு படம் 6 பாக்ஸ் ஆஃபீஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிச்சு அப்படின்னா அது வந்து சில்வர் ஜூப்ளி அப்படின்ற கணக்கு வச்சு பார்த்தோன்னா இவங்க நடித்த 92 மூவிஸில் 85 மூவிஸ் வந்து சில்வர் ஜூப்ளி ஹிட்ஸ். இது மட்டும் இல்லாமல் இவங்க டோட்டலாக 28 தெலுங்கு மூவிஸில் லீட் ஆக்ட்ரஸாக நடிச்சிருக்காங்க. அண்ட் பிலீவ் இட் ஆர் நாட் அந்த 28 மூவிஸுமே சில்வர் ஜூப்ளி ஹிட்ஸ். அண்ட் தெலுங்கு இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இவங்களோட ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் லாஸ்ட் மூவி ரெண்டுமே வந்து அக்கினி நாகேஸ்வர ராவ் கூட நடிச்சிருக்காங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தமிழ் மூவி ஆஸ்கர்ஸ்க்கு சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா அது இவங்க நடித்த படம் தான். தெய்வ மகன் அப்படின்ற ஒரு படம் இவங்க நடிச்சிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவாஜி கணேசன் சார் அற்புதமாக நடிச்சிருப்பாரு. அண்ட் தெய்வ மகன் அப்படின்ற அந்த படம் தான் ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி டு பி சப்மிட்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபார் த அகாடமி அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம். 1961 1980 வரைக்கும் 118 பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ஸ், 118 பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்ஸ். தமிழ் சினிமாஸ் ஃபர்ஸ்ட் ஃபீமேல் சூப்பர் ஸ்டார் அலாங் வித் சரோஜா தேவி. அண்ட் அந்த காலத்தில் இந்தியாவிலே ஹையஸ்ட் பெய்ட் ஆக்ட்ரஸ். 1992 நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு படத்தில், தமிழ் படத்தில் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுவாக நடிச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் எஸ், அ உமன் ஆஃப் கரேஜ், இன்டெலிஜென்ஸ் அண்ட் கட்ஸ். இஸ்இன் ஷீ அண்ட் இன்ஸ்பைரேஷன்?